வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். முதல் நாளிலேயே தேர்தல் விதியை மீறிய அதிமுக, எடப்பாடியில் வீடு வீடாக சேலை விநியோகம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த முதல் நாளிலேயே அதிமுகவினர் கிராமங்களில் வீடு வீடாக சேலை விநியோகம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொகுதி குறித்த அறிவிப்பை பிப்ரவரி 26 இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. தமிழகத்தில் April 6 தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும்போது அரசியல் கட்சியினர் மக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி குற்றமாகும். இந்நிலையில் கிராமங்களில் அதிமுகவினர் வெள்ளிக்கிழமை, அதாவது பிப்ரவரி 26 அன்று இரவில் வீடு வீடாக சென்று சேலைகளை வழங்கினர். சேலைகளை ஒரு பாலித்தீன் பையில் போட்டு வழங்கினர். பாலித்தீன் பையின் மீது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த ஸ்டிக்கரில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் 2 விரலை காட்டும் படம், ஜெயலலிதா, MGR, அண்ணா ஆகியோரின் படங்கள் அச்சிடப்பட்டிருந்தன. மேலும், மீண்டும் நல்லாட்சி அமைந்திட வாக்களிப்பீர் இரட்டை இலக்கே என்றும் அதன் அருகில் இரட்டை இலை சின்னமும் அச்சிடப்பட்டிருந்தது. நள்ளிரவு நேரத்தில் கட்சியினர் சென்றதால் பலர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். திறக்கப்படாத வீடுகளில் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் சேலையை வீசிவிட்டு சென்றனர். வீட்டு திண்ணைகளிலும் சேலையை வைத்துவிட்டு சென்றனர். பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவம் குறித்து மற்ற அரசியல் கட்சியினர் கூறுகையில், தேர்தல் நடத்தை விதிகளை பற்றி அதிமுகவினருக்கு எந்த கவலையும் இல்லை. தேர்தல் அறிவித்த முதல் நாளிலேயே சேலையை விநியோகிக்க தொடங்கிவிட்டனர். இதற்கு அடுத்து வீடு வீடாக பணப்பட்டுவாடா செய்யவும் தயாராகிவிட்டனர். தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் தேர்தல் நேர்மையாக நடக்கும் என்றனர். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.